ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போகிறது கம்பஞ்சோறு. இந்த கம்பஞ்சோறுங்கிறது எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். ஆனால் சிலருக்கு வந்து எப்படி செய்யறது, அதுவும் குவிக்காக செய்யறது எப்படியும் தெரியாது. இப்போ வந்து பழைய காலத்து முறையில் வந்து நம்ம நிறைய பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் தண்ணி கொதி வந்தப்புறம் நொய்யை போட்டு நம்ம கிளறி எடுக்கணும். அதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும் உங்களுக்கு. அது மாதிரி செய்யறத தவிர்த்து எப்படி ஈஸியா உங்களுக்கு சட்டுன்னு செய்யற மாதிரி ஒரு 20 மினிட்ஸ்ல செய்யற மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். இப்ப வந்து அந்த மாதிரி செய்யற மாதிரி ஏதாவது ஒரு மணி நேரம் கிண்டா மாதிரியே இதுவும் நல்லா இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் எந்த டிஃபரன்ஸும் வராது. சாஃப்டா எடுத்து வச்சு சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். இப்ப அதே மாதிரி நம்ம அந்த காலத்து போலயே தண்ணியில உருட்டி போட்டு வச்சுட்டு நம்ம எப்ப வேணாலும் அதை சாப்பிடலாம். 2-3 நாளைக்கு கூட நல்லா இருக்கும். இப்ப வந்து நான் ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேங்க. இந்த கம்பை நம்ம இது வந்து சுத்தமான கம்பு, அதாவது மேல தோல் இல்லாத கம்பு. நாட்டு கம்புங்கிறது மேல உங்களுக்கு உமி இருக்கும், அதை இடிச்சு நம்ம சுத்தம் பண்ணணும். ஆனா இது வந்து சுத்தமான கம்பு. இது ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப இதுக்கு வந்து நான் எந்த டம்ளர்ல நம்ம கம்பு எடுத்துக்கிறோமோ அந்த டம்ளர்ல இப்ப 3 டம்ளர் தண்ணி நாம எடுத்துக்கணும். இப்ப 3 டம்ளர் தண்ணி இங்க ரெடியா வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, குக்கர்ல வந்து தண்ணி ஊத்தி ரெடியா வச்சிருக்கேன் நான். அதுவும் ஸ்டவ் எரிஞ்சிட்டு இருக்கு, சிம்ல வச்சிருக்கேன் நான். இப்ப இது நாம இதை கழுவிக்கலாம். இதை கழுவிட்டு 3 தரம் கழுவிட்டு நல்லா சுத்தமா 3 தரம் கழுவிட்டு நம்ம இது மிக்சியில எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது 3-4 தரம் கழுவிட்டு நான் இது மாதிரி தண்ணி இருத்தி வச்சிருக்கேன். இது மாதிரி நீங்க தண்ணி இது நல்லா வடிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப மிக்சி கப்ல வந்து நாம கொஞ்சம் போல ஏதாவது பாதி அளவுக்கு நம்ம நிறைய போட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய கப் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமா போடுறதால நான் சின்ன கப் எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, இதுல வந்து நம்ம உப்பு போட்டுக்கணும். இந்த உப்பு போடலை அப்படின்னா கண்டிப்பா காரல் வருங்க. நம்ம இது ரன் பண்ணும்போது லைட்டா உப்பு, நம்ம எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கணும். இப்ப இது பாருங்க, இது வந்து நொய் நொய்யா ரன் பண்ணிட்டு வரலாம். இது வைபர்ல வந்து நம்ம ரன் பண்ணணும். வைபர் போட்டு நிதானமா ரன் பண்ணணும். விட்டு விட்டு அடிச்சோம் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும் நொய்யே. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நொய் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நாம எடுத்துக்கலாம். இன்னும் நொய்யா வேணாலும் கொஞ்சம் ஜாஸ்தி அரைச்சிக்கலாம், ஒன்னும் தப்பில்ல. நாம இது கிண்டுற பதத்துல வந்து ஒன்னும் பிரச்சனை இருக்காது. ஈஸியாவே நம்ம இத வந்து தண்ணியில கொட்டி நம்ம கிண்டிடலாம். உங்களுக்கு ஒன்னும் கட்டி தட்டும் அப்படிங்கிற பயம் எல்லாம் ஒன்னும் தேவையில்லை. ஈஸியா நம்ம செஞ்சுக்கலாம். இப்ப அதை நான் ரன் பண்ணிட்டு உங்களோட கனெக்ட் ஆறேன். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நான் அரைச்சிட்டு வந்துட்டேன், ரன் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப இதை வந்து நாம இப்ப நான் வந்து இதுல 3 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு முதல் தரமா நீங்க செய்யறீங்க, உங்களுக்கு பயமா இருந்தது அப்படின்னா இந்த இதுல வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி அளவுக்கு நம்ம இந்த மாவை வந்து கரைச்சிக்கலாம். இதுல வந்து 2 டம்ளர் தண்ணி நம்ம அடுப்புல வச்சுட்டு அதுலயும் நம்ம இது தண்ணி கொதி வந்ததுமே நம்ம தண்ணி ஊத்தி அப்படியே கிளறி விடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படி தண்ணி அதாவது கரைச்ச மாவை வந்து நம்ம அதுல ஊத்திக்கிட்டே நம்ம கிளறலாம். இப்ப பாருங்க, இதுல வந்து லைட்டா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப நம்ம இதை வந்து இதுல தண்ணியில கொட்டிட்டே நம்ம கிளறிடலாம். இப்ப ஒன்னு இது வந்து லைட்டா பபிள்ஸ் வந்ததால அதாவது கொதிக்காததால உங்களுக்கு கட்டி தட்டாது. இப்ப பாருங்க, இப்ப வந்து நாம அனல் வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கணும். இப்ப பாருங்க, இந்த டைம்ல வந்து நம்ம அனல் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த நாம கொட்டியிருக்கிற மாவுக்கும் கம்பு மாவுக்கும் இந்த தண்ணிக்கும் உங்களுக்கு சரியா போயிடும். இது மாதிரி இப்ப கட்டி கொஞ்சம் கெட்டி ஆகும் வரும்போது நம்ம இதை குக்கர்ல இறக்கி வச்சிடணும். இப்ப நான் வந்து இதை அரைக்கும் போது உப்பு போட்டிருக்கேன். இது கரெக்டான உப்பா இருக்கும் நமக்கு. உங்களுக்கு தேவைன்னா நீங்க இன்னும் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இப்ப நான் வந்து ஒரு 100 மில்லி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கே இவ்வளவு வந்திருக்கு பாருங்க. இப்ப பாருங்க, இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இதை வந்து நம்ம இப்ப நான் சிம் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நாம இதை குக்கர்ல இறக்கிடலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம குக்கர்ல இறக்கி இப்ப அனல் வந்து நம்ம ஸ்டவ் வந்து நம்ம ஃபுல் அனல் வச்சு இப்ப நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நம்ம சாதம் வைக்கிற மாதிரியே 3 சவுண்ட் வச்சு இறக்கினோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் நமக்கு. இப்ப இது 3 சவுண்ட் விட்டு நான் இறக்கின அப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களை காமிக்கிறேன். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்ப 3 சவுண்ட் விட்டு நான் எடுத்திருக்கேன். இப்ப இது மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போனா உங்களுக்கு நல்லா கெட்டி ஆயிடும். இப்ப நம்ம உருண்டை பண்ணி தண்ணியில போட்டு வைக்கிற அளவுக்கு கெட்டி ஆயிடும் உங்களுக்கு. இப்போ ஒரு அருமையா கம்பஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நாம பரிமாறி சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு.
எப்பவுமே கம்பஞ்சோறு வந்து நம்ம சூடா சாப்பிடக்கூடாதுங்க. சூடா சாப்பிட்டா வயித்த வலி வரும், அதனால நம்ம சூட ஆறுன அப்புறம் தான் சாப்பிடணும். இப்ப இதுல வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ஒன்னு செஞ்சு கொடுக்கறாங்க பாருங்க, ஒரு அருமையான ஸ்வீட்டா இருக்கும். இப்ப பாருங்க நம்ம எடுத்ததுக்கு இப்ப கெட்டி ஆகுது. இது ஒரு 5 நிமிஷத்துலயும் உங்களுக்கு நல்லா இறுகி நல்லா கெட்டியாயிடும், ஒரு அருமையா இருக்கும் இது சாப்பிடறதுக்கு உங்களுக்கு. இப்ப இது வந்து நான் சூடா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இது மேல வந்து இப்போ நம்ம கொஞ்சம் நெய் போடலாம், ஒரு 2 டிராப் நம்ம தேவையான அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுக்கிட்டு இதுக்கு வந்து நம்ம சர்க்கரை, உங்களுக்கு விருப்பமானதை நீங்க போட்டுக்கலாம், சர்க்கரை, நாட்டு வெல்லம், அது மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்படி நாம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவும் அருமையா இருக்கும். இது வந்து நாங்க சின்ன வயசுல வாணலியில வெந்துகிட்டு இருக்கும் போதே நாங்க வெந்ததுமே நாங்க முதல்ல இதுதான் செய்வோம் சின்ன வயசுல நாங்கெல்லாம். ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். இப்ப நாம இதை வந்து அப்படியே சாப்பிடலாம். இப்ப பாத்தீங்களா, இது இப்பவே கெட்டியாவது பாத்தீங்களா, நான் சொன்னேன் இல்லைங்களா. இப்ப இது வந்து நம்ம முருங்கைக்காய் சாம்பார் தொட்டுக்கிட்டு என்ன சாம்பார், இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கு வந்து இது மேட்சிங்கா இருக்கும், ரொம்பவும் நல்லா இருக்கும். இப்ப தட்டைப்பயிறு சுரக்காய் சாம்பார் அது மாதிரி எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம், ரொம்பவும் அருமையா இருக்கும். இப்ப இது வந்து ஆறின அப்புறம் நம்ம இதை இப்படியாவும் எடுத்து நம்ம டெய்லி சாப்பிட்டுக்கலாம். அதாவது ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு சாப்பிடலாம். இல்ல தண்ணி ஊத்தி வச்சிட்டோம், நம்ம வந்து தினம் போல தண்ணி மாத்தணும். நீங்க செய்யற குவாண்டிட்டி, இது கொஞ்சமா செஞ்சிருக்க, நீங்க செய்யற குவாண்டிட்டியை பொறுத்து இருக்கு. தண்ணி வந்து தினம் நாம மாத்திடணும், எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு தண்ணியில கரைச்சி மோரோ தயிர் இது மாதிரி உப்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரைஞ்சி போட்டது அது மாதிரி போட்டு கரைச்சிக்கிட்டு நம்ம குடிக்கலாம். இப்ப வந்து வெளியில தான் நம்ம ரொம்ப பேர் வந்து அவங்களுக்கு செய்ய தெரியாம வெளியில வாங்கி சாப்பிடுவாங்க, அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு சுத்தமா இருக்காது. இது மாதிரி நம்ம வீட்டுல வந்து நம்ம டக்குன்னு செஞ்சுக்கலாம். இப்ப இது மொத்தமே ஒரு 20-25 நிமிஷத்துல உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெய்ய காலத்துல இந்த கம்பங்கூழ் கம்பஞ்சோறு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த நல்ல ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும். இதை வந்து நம்ம எடுத்து வச்சு தயிர் போட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவும் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து ஒரு சாம்பாரோ தயிரோ எது இருந்தாலும் நல்லா இருக்கும். இப்ப மெயினா இதுல வந்து நம்ம எப்படி அப்படின்னா, சுகர் பேஷண்ட் சாப்பிடும்போது கரைச்சி சாப்பிடாதீங்கப்பா, அது ரொம்பவும் முக்கியமான விஷயம். எதுவுமே கரைச்சி டம்ளர்ல நாம குடிக்கும் போது, அதாவது ஃப்ரூட் ஜூசஸ், டீ, காஃபி எல்லாத்துக்குமே நம்ம சக்கரை போட்டுக்கிறோம் இல்லையா, அதை வந்து டீ காஃபிக்கு சக்கரை போட்டுக்காம சாப்பிடலாம். பாயசத்துக்கு பதில் நம்ம ஸ்வீட்ஸ் சாப்பிடலாம். இது வந்து நான் டக்குன்னு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நமக்கு எதுக்கு சக்கரை ஏறுதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க, அது அவங்களுக்கு வந்து இது ஒரு நான் சொல்றது ஒரு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். கெட்டியா இருக்கிறது சாப்பிடுங்க. இது வந்து நம்ம கம்மங்களி, ஆரியங்களி, சிறுதானிய சாப்பாடு எது வேணாலும் நம்ம கெட்டியா சாப்பிடலாம், கரைச்சி மட்டும் குடிக்காதீங்க. அது குடிக்கும் போது நமக்கு உடனே பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தி ஆயிடும். டக்குன்னு ஜீரணமாயி பிளட்ல கலக்கும் போது நமக்கு குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தி ஆகும். அதே நம்ம கெட்டியா சாப்பிடும் போது நமக்கு உடம்புக்கு நல்லது, அதாவது ஜீரணமாறதுக்கு நேரம் ஆகும். அது மாதிரி சாப்பிடலாம் நாம. இதுதான் பெஸ்ட் உடம்புக்கு, கெட்டியா சாப்பிடுறது தான் உடம்புக்கு நல்லது. எந்த டைம்லயும் நம்ம கரைச்சி குடிக்கிறது, ஃப்ரூட் ஜூசஸ் குடிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கும் நல்லது. இப்ப இது வந்து பாருங்க, இப்ப மேல வந்து காய ஆரம்பிச்சிடும், அதனால நம்ம உடனே மூடி வச்சிடணும். சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் நம்ம தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். தேங்க்யூ, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. எல்லாம் இந்த வெயில் காலத்தை வந்து நமக்கு எப்பவும் விட இந்த தடவை டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, அதனால உடம்ப பாத்துக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் வந்துடுச்சானும் பாத்துக்கோங்க. எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது தெரியலன்னா ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் அதையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.